ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அறிவில் கலக்கம். பிரசங்கி 12:12 சொல்கிறது, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அறிவும் ஞானமும் மனிதனுக்கு அவசியம். ஆனால் அநேகர் விஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினாலும் வேதத்துக்கு விரோதமான சிந்தனைகளினாலும் பரிணாம கொள்கையின்படி பார்க்கும்போது உலகத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை, அது தானாகவே உண்டாகிவிட்டது என்று பிதற்றுகிறார்கள். தேவனை துதிக்காததினால் அவர்களுடைய உள்ளம் இருளடைந்து கேடான சிந்தனைகளில் சிக்கி கலங்கி போயிருக்கிறார்கள். இவர்கள் கேள்வி மட்டும் கேட்டுவிட்டு விடையை கண்டுபிடிக்காமலேயே கடந்து போகிறவர்கள். தங்கள் சுய அறிவினால் சிருஷ்டி கர்த்தரின் சிந்தனையை அறிந்திட முயல்பவர்கள். வேதம் சொல்கிறது, ஏசாயா 55:9, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. புத்தி அறிவு போன்றவை கல்வியிலிருந்து மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உண்டாகிறது. இதனால் பல வேளைகளிலே உள்ளம் கலங்குகிறது. உதாரணமாக, ஒரு வியாபாரி தன்னிடமிருக்கும் ஏராளமான சரக்குகளின் விலை திடீரென்று சரிந்துவிட்டது என்று அறிந்தவுடன் வரப்போகிற நஷ்டத்தை குறித்து கலங்குகிறான். எவ்வளவுக்கெவ்வளவு சிந்திக்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு அவன் உள்ளம் பயத்திலும் துயரத்திலும் மூழ்குகிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். உங்கள் நஷ்டம் லாபமாக மாறும். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4:6-7 வசனங்களில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இஸ்ரவேல் ராஜா பஞ்சத்தின் கொடுமையை குறித்த அறிவினால் கலங்கினான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ கர்த்தரோடு இருந்தபடியால் ராஜாவை தேற்றினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு யுத்த சத்தத்தின் இறைச்சலை சத்துருக்களுக்கு கேட்கும்படி செய்தார். 2 ராஜாக்கள் 7:6. அது நிமித்தம் அவர்கள் தங்கள் பொருட்களை விட்டுவிட்டு ஓடினார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தினால் ஒரே நாளில் பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை அறிவினால் உண்டாகிற கலக்கமும் துர்ச்செய்திகளினால் உண்டாகிற கலக்கமும் மேற்கொள்வதில்லை. தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். அறிவுகளிலெல்லாம் மேன்மையானது வேத அறிவு. வேத வாசிப்பை ஜபத்தோடே செய்வீர்களேயானால் வேதத்திலுள்ள ஆழமான இரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைய நினைவிற்கு லூக்கா 24:32, அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 1:2
மற்றும் மூன்றாம் அதிகாரங்கள். மாலை மார்க்கு 16 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அறிவினாலும் சூழ்நிலைகளாலும் வருகிற கலக்கங்கள் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.